சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் சத்யபாமன் சார். என்னோட ஊர் அரியலூர் மாவட்டம், நடுலூர் கிராமம். நான் என்னோட பள்ளிப்படிப்பு 10வது வரை என்னோட கிராமத்துலேயும், என்னோட 11வது 12வது என்னோட பக்கத்து கிராமத்துலேயும் முடிச்சிங்க சார். என்னோட காலேஜ் டிஎன்ஏகுட்டியில் அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சர் காலேஜில் பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கேங்க சார். என்னோட ஹாபினா, நான் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் என்னோட புக்ஸ் ரீடிங் பண்ணுவோம் சார். அதாவது ஃபிக்ஷன் புக்ஸ் மோஸ்ட்லி படிப்பேங்க சார். என்னோட செல்ஃப் அந்த மாதிரி புக்ஸ் படிப்பேங்க சார். வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும் சார். வீட்டு வேலைகள் நிறைய பண்ணுவோம் சார். வித்தியாசமான அக்ரிகல்ச்சர் இது பண்ணுவோங்க சார். அது சின்ன சின்ன பாட்டில்ஸில் செடி வளர்க்குறது அந்த மாதிரி பண்ணுவோங்க சார். என்னோடய ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கோங்க சார். எல்லா இடத்துலையுமே ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்குவேன், சீக்கிரமாக லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களோட பேர் காரணம் சொல்லுங்க. சத்யபாமா. சத்தியம்னாவே வந்து நேர்மை அப்படின்னு அர்த்தம். செம்மையாக இருப்பாங்க, எல்லாத்தையுமே வந்து லவ் பண்ணுவாங்க சார். எல்லாத்தையும் ஒரு ரசிக்கிறது அந்த மாதிரிங்க சார். ரொம்ப சார்மிங் பர்சன் அந்த மாதிரிங்க. என்னோட மாவட்டம் அரியலூர் மாவட்டம். 2007 பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து பிரிக்கப்பட்டு தனி மாவட்டமாக இருந்துச்சு மேம். எங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1900 சதுர கிலோமீட்டரில் இருக்க இந்த மாவட்டத்தில் லைம் ஸ்டோன், அதாவது சிமெண்ட் உற்பத்திக்கு தேவையான லைம் ஸ்டோனாக கிடைக்கிறதெல்லாம் நிறைய உற்பத்தி சிமெண்ட் உற்பத்தி இருக்குங்க மேம். அதனால் அது டான்சம் அப்படின்ற ஒரு தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 1949 இங்கே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மேஜர் சிமெண்ட் ப்ரொடியூசர்ஸான ராம்கோ, அல்ட்ராடெக், டார்மி அந்த மாதிரி எல்லாமே அவங்களோட யூனிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சார். அரியலூர் மாவட்டத்தில் 70% மக்களோட தொழிலே வந்து வேளாண்மை தாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 1000 லட்சம் ஏக்கரில் ஹெக்டரில் வந்து ஒரு சாகுபடி பண்ணுறாங்க. மெயினாக அக்ரிகல்ச்சர் க்ராப்ஸ் வந்து பேடி, சுகர் கேன், கிரவுண்ட்நட். உற்பத்தி அதிகமாக இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். அப்படி உற்பத்தி பண்ணாலே இந்த லைம் ஸ்டோனை வெட்டி எடுக்கும்போது அதில் கண்டிப்பாக மண் வளம் பாதிக்குது இல்லையா? ஆமாங்க சார். அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க இந்த கம்பெனிஸ் எல்லாம்? ராம்கோ நிறைய கம்பெனிஸ் சொன்னீங்க. கண்டிப்பா ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட்லேருந்து வெட்டி எடுத்துதான். ஆமாங்க சார். நிறைய மைன்ஸ் அங்கே இருக்குது. அதனால அது பக்கத்தில் இருக்க கிராப்ஸுக்கு கொஞ்சம் அந்த டஸ்டிங்னால கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க சார். அந்த பக்கத்து ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் கம்மியாக இருக்குது. அதைப்படி மற்ற எல்லா ஏரியாவிலையுமே அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்குங்க சார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு கம்மியான ஏரியாவிலேயே எல்லா சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸும் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு அக்ரிகல்ச்சர் பாதிக்கப்படலைங்க சார். இல்லை, அந்த ஓப்பன் பண்ண குவாரிகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கா இப்போ? அதை எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இல்லை சார், எல்லாமே லைசன்ஸ்டு தான் சார் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக மெயின்டைன் பண்ணி தான் சார் எல்லாமே பண்ணுறாங்க சார். சரி, அதனால உங்களுக்கு பாதிப்பு இல்லை? பாதிப்பு இல்லைங்க, அவ்வளோவா இல்லைங்க சார். அந்த ஃபெர்டிலிட்டி போயிடும்ல, அதை ரீகெயின் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுறாங்களா அந்த லேண்டில்? ஒரு லேண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க, பக்கத்தில் உள்ள லேண்ட் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களா? அதுக்காக அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் என்னென்ன பண்ணுறாங்க? காம்பன்சேட் பண்ணுவாங்கல்ல அந்த மக்களோட வாழ்வாதாரம் உயர்த்துவாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் லாஸ்க்கான அமௌண்ட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்க? முக்கியமாக சிமெண்ட் உற்பத்தி நடக்கிற கிராமங்க பக்கத்தில் அவ்வளோவா அக்ரிகல்ச்சரை மெயின்டைன் பண்ணுறது இல்லைங்க சார். எல்லாமே அங்கே இருக்க லேபர்ஸ் எல்லாமே அந்த சிமெண்ட் உற்பத்தி அந்த வேலைக்கே போகிறதா, அதுதான் அவங்களோட மெயினான ஆதாரமாக இரு இன்கம் வர்றதுனால அக்ரிகல்ச்சரை விட அந்த சிமெண்ட் உற்பத்திக்கு அந்த வேலைக்கு தான் சார் எல்லாருமே போகிறாங்க. அந்த வேலை வாய்ப்புனால இங்கே அக்ரிகல்ச்சர் அது பக்கத்தில் அவ்வளோவா நடக்கிறது இல்லைங்க சார். மற்ற அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஃபேக்ட்ரி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் சார் எல்லாமே நடக்குதாங்க. சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னா? சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னால் நம்ம பிற்கால சந்ததிகளோட ஆதாரத்தை அழிக்காமல் நம்மளோட இப்போ இருக்கிற பாப்புலேஷனுக்கு நம்ம உணவு வந்து பூர்த்தி செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம விவசாயம் பண்ணுறது தாங்க சார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரை சஸ்டைனபிளாக பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை கம்மி பண்ணி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து அதிகமாக போடலாம் மேம். அதுக்கப்புறம் நம்ம லேண்டை சாயில் ஃபெர்டிலிட்டி ஸ்டேட்டஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி அதில் என்னென்ன நியூட்ரன்ஸ்லாம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்மியாக, இப்போ ஒருவேளை நைட்ரஜன் அந்ததெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்மியாக போட்டோம்னா லேண்டோட ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குங்க மேம். சாயில் ஃபெர்டிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம்ஸ் வச்சுருக்கா? சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் இது 2015 கொண்டு வந்தாங்க மேம்.
எங்கள் வந்து இதில் ஃபார்மர்ஸோட அதோட நியூட்ரன் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 12 பேராமீட்டர்ஸ், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அதே மாதிரி ஒரு 12 பேராமீட்டர்ஸ் வந்து இதில் சொல்லியிருக்காங்க மேம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட நியூட்ரன் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிட்டு ஃபெர்டிலைசர்ஸ் கம்மியாக போடலாங்க மேம். இதில் ஒரு வருஷத்துக்கு 2 டைம் சாம்பிள் எடுப்பாங்க மேம். அதில் ஒரு சாம்பிளுக்கு 190 ரூபாய் கொடுப்பாங்க சார் அதோட விலை. அப்பா போஸ்ட்மேன் சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. இப்போ இந்த போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்டல் பேங்கா மாத்திட்டு வராங்க இல்லையா? ஆமாங்க சார். இதோட பெனிஃபிட் என்னது? இது பேங்கா மாறுதுன்னா இதுல என்னென்ன பண்றாங்க? பேங்கா பண்ண இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிட்டாங்க சார். எல்லா ஒவ்வொரு போஸ்ட் மாஸ்டர், போஸ்ட்மேன் எல்லாமே அவங்களோட மொபைலில் மொபைல் மூலமாக தான் சார் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ சைன் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை போஸ்டல் பேங்க்னா என்னன்னு சொல்லுங்க. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் சார். இதில் மேஜரான அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து பேங்கிங் அக்கௌண்ட்டுக்காக வந்து மாற்றிட்டு இருக்காங்க சார். இது மூலமாக அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் நிறைய கிடைக்கும் சார். அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சேஃபாக இருக்கும் சார். இல்லை இப்போ ஆர்டினரி கமர்ஷியல் நேஷனலைஸ்டு பேங்க்குக்கும் உங்கள் போஸ்டல் பேமெண்ட் பேங்க்குக்கும் என்ன வித்தியாசம்? சரி, அவங்க நிறைய பேர் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் கிரெடிட் கார்டை நிறைய ப்ரொவைட் பண்ணுவாங்க சார். இவங்க வந்து அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்குலாம் மோஸ்ட்லி ஷார்ட் டேர்ம் கொடுப்பாங்க. டெபாசிட்ஸோட லிமிட்ஸ் இருக்கும் சார். டெபாசிட் பண்ணலாமா? டெபாசிட் பண்ணலாம் சார். ஒவ்வொரு ஸ்கீமுக்கு கீழே நிறைய டெபாசிட் பண்ணுறாங்க சார். பெண் குழந்தைகள் திட்டமா லோன் எடுக்கலாம். ஒரு இன்செக்ட் எப்போ பெஸ்டா மாறுது அது அந்த பயிருக்கு வந்து சேதத்தை விளைவிக்கும் போது, ஈட்டிகள் அப்படின்னு எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்ட் லெவலில் தாண்டும் போது அது வந்து ஒரு பெஸ்டா மாறுது. பெஸ்டா மாறுது. பிடிச்ச சப்ஜெக்ட்? அக்ரானமி. அக்ரானமி. அக்ரானமியில் என்ன க்ராப் பிடிக்கும்? எதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்? கிரவுண்ட். கிரவுண்ட். டைப்ஸ்? பஞ்சி. பஞ்சி அண்ட் ஸ்ப்ரெட்டிங் டைப் இருக்காங்க. பஞ்சி. வெரைட்டிஸ் தெரியுமா? டிஎம்இ 414, ALR3. எந்த சாயில் கிரவுண்ட் நல்லா விளையும்? சாண்டி சாயில். சாண்டி சாயிலா? ஆமாம். அதில் தான் அந்த பிகிங் நல்லா உள்ளே போய் நான் அதோட ஃபார்மேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கிரிட்டிக்கல் வாட்டர் ரெக்யர்மெண்ட், கிரிட்டிக்கல் பீரியட் கிரவுண்ட்க்கு? ஃப்ளவரிங் அண்ட் பிக் ஃபார்மேஷன். பிக் ஃபார்மேஷன். பாப்பிங் எதனால வருது? கால்சியம் டெஃபிஷியன்சி. கால்சியம் டெஃபிஷியன்சி. ஃபஸ்ட்டு டைரக்டரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக் லெவலுங்க. ஸ்டேட் லெவலில் சோழர்களுக்கும் உங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் உள்ள சோழர்களுக்கும் உங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சார் ராஜேந்திர சோழன் அவங்க தான் சார் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு தலைநகரையும் பிற்கால சோழரோட தலைநகரமே உருவாக்கியிருக்காங்க சார். அங்கே கங்கையை வென்றதால அவங்க கங்கையை கொண்டான் அப்படின்ற பேர் கொண்டு இங்கே இந்த கங்கை கொண்ட சோழபுரமை உருவாக்கி அங்கே பிரகதீஸ்வரர் ஒரு ஆலயத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க சார். அந் பிரகதீஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் பெரிய கோயில் அதோட மினியேச்சர் ஸ்ட்ரக்சர் மாதிரி அவங்களோட ராஜராஜன் சோழன் அவங்க அப்பாங்க சார். அவங்களோட ஞாபகத்தமாக இங்கே கட்டியிருக்காங்க சார். 2004 யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட்டாக அந்த ஒரு கேட்டகரி வாங்கியிருக்காங்க சார். ரெகக்னேஷன். இதெல்லாம் பட்ஜெட்டில் உள்ள முக்கிய அம்சங்கள். 3 மிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க மேம். மாண்புமிகு முதலமைச்சர் MK Stalin அவர்கள் அது 11.75 ஹெக்டர் அந்த நிலத்தை தரிசு நிலத்தை சாகுபடி இல்லாமல் மாற்றுறாங்க. அது ஒரு மிஷன் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி மாற்றலாம்? இப்போ நார்மலாக நம்ம பக்கத்தில் சாதாரணமாக எதுவுமே பண்ணாமல் இருக்கிற நிலத்தை யாராவது ஒருத்தவங்க அதை முன்னெடுத்து நாங்கள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சப்சிடி இது கொடுக்குறாங்க மேம். அடுத்தது இப்போ இருபோக சாகுபடி நிலத்தை 10 லட்சம் ஹெக்டர்லேருந்து 20 லட்சம் ஹெக்டராக இப்போ நிறைய இப்போ நாங்களே வந்து எங்களோட வயலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஏரியா ஒரு 1/2 ஹெக்டர் வந்து ரொம்ப முள்ள தரிசு எல்லாம் கடந்து இருந்துச்சுங்க மேம். அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொந்தமானது. அதை வந்து நாங்களே முன்னெடுத்து அந்த முள் அந்த எல்லாத்தையுமே வந்து அகற்றிட்டு எங்களோட பர்பஸுக்காக நாங்கள் வந்து அதை கேட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேம். இல்லை நீங்கள் உடனடியாக விளைநிலம் மாற்றினீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் வந்து அது அகட்டிட்டு நம்ம லேண்டை வந்து ப்ளவ் பண்ணி நல்லா பக்குவப்படுத்தணும் மேம். அதுக்கேற்ற மாதிரி வளரத்துக்கு ஏற்ற மாதிரி
அது அந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் நாம எந்த கிராப் போட்டாலும் அது வளருங்க. உமன் ரிசர்வேஷன் வந்து உமனுக்கு வந்து முன்னேற்றம் கொடுக்கலாங்க மேம். அதே அளவுக்கு இன்னொருத்தவங்களை பாதிக்காம அது இருக்கணும் மேம். இப்போ ஏற்கனவே இப்போ பாய்ஸ் வராங்கன்னா அவங்க கொஞ்சம் பேர் தாங்க மேம் இதோட காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்ட்லயே வந்து வராங்க. அது அப்போ அப்போ அந்த காலத்துல பெண்களுக்கு முன்னுரிமை இல்லைங்க மேம். இப்போ வந்து இப்போ எல்லாமே எல்லா எக்ஸாம் அது 60 ஏஜ்ல இருந்து வயசானவங்கல இருந்து அப்பையில இருந்து பாக்கும்போது மொத்தமா தான் மேம் அதை நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம இப்போ ரீசெண்டா எடுத்துக்கிட்டோம்னா எல்லா எக்ஸாம்லயுமே இப்போ கேர்ள்ஸ் தான் 60% வந்து போறாங்க. இப்போ பாய்ஸ் அவங்க வர அவங்களோட ரேஷியோ அவங்களோட பெர்சன்டேஜ் வந்து கம்மி ஆகிட்டே இருக்கு. 50 பாப்புலேஷன்ல நம்ம இருக்கோம் இல்லையா? அத நீங்க டாலி பண்ண வேண்டாம். 30 லே நாங்க இருந்துக்குறோம். அவங்க 70 இருந்துக்கட்டும் நினைக்கிறீங்களா? 30னா 30 மட்டுமே பெண்கள் வர மாட்டோம் மேம். ஜெனரல் கேட்டகரியில தான் இருக்காங்க. இப்போதைக்கு 30 தான் இருக்காங்க. சோ நீங்க அந்த 50-50 ஆக வேண்டாம். உங்களுக்கு 30 ஏ போதும் அப்படிங்கறீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன், இப்போ வர 30% ரிசர்வேஷன் சொல்லல. மொத்தம் 1000 பேர் வர்க் பண்றாங்கன்னா அந்த 300 கேர்ள்ஸ் அந்த 700 பாய்ஸ் தான் இருக்காங்க. அப்படி இருக்க கூடாது மேம். சரி சரி இப்போதைக்கு இருக்க நிலைமைக்காக சொல்கிறேன். பாய்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களும் வரணும். இப்போ எல்லாமே அவங்களே ப்ரைவேட் இல்லைன்னா இப்போ கேர்ள்ஸுக்கு இருக்கிற வருஷமாக லேடிஸை படிக்க விடாம தான் வச்சுருந்தாங்க. இப்போ தான் படிக்கிறாங்க. ஒரு ஒரு தலைமுறையாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இது கொடுக்க வேண்டாமா? கொடுக்கலாம். நம்மளே வேணும்னு சொன்னா இல்லை அந்த அளவுக்கு ஈக்குவாலிட்டி வந்துடுச்சுன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அர்பன் லெவல் ஆகிட்டு இருக்கிறதுனால எல்லாமே வந்து அங்க மூவ் ஆகிறதுனால லேபர் ஸ்கேர்சிட்டிங்கிறது ரொம்ப முக்கிய ப்ராப்ளமா இருக்குங்க. அதனால இப்போ லேபர் அது கம்மியாக இருக்கிறதால அவங்களோட வேஜஸ் எல்லாமே அதிகமாக இருக்கு. இப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுல பாதி இது வந்து லேபரோட காஸ்ட்டுக்கே போயிட்டுறதுனால இப்போ நம்ம அதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து மெக்கனைசேஷன் பண்ணுறதுக்காக நிறைய சப்சிடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேம். சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் SC ST வந்து 50% சப்சிடியும் அதர்ஸுக்கு வந்து 40% சப்சிடியும் வந்து கொடுக்குறாங்க மேம். எவ்வளோ ஒர்க் ஃபோர்ஸ் வந்து மொத்த தமிழ்நாடு ஒர்க் ஃபோர்ஸில் எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ பர்சன்ட் வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 75% இப்போ லேபர் ஷார்ட்டேஜ் கரெக்டு தாங்க. நீங்கள் லேபர் ஷார்ட்டேஜ் சொல்கிறீங்க. 75% ஒர்க் ஃபோர்ஸும் அக்ரிகல்ச்சரில் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே, இதனால் நிறைய பேர் அக்ரிகல்ச்சரில் இருக்கும் பட் ப்ரொடக்டிவிட்டி கம்மி பண்ணுறது அதோட பிரச்சனை. நம்ம அதுவே மாற்றி ஒரு பொருளுக்கான ஒரு சிம்பிள் மாதிரி இதுல இது நம்ம கொடுக்கறதால அவங்களோட அந்த ஸ்பெசிபிக் அந்த ப்ராடக்டோட ஆரிஜின் அது எங்கேயிருந்து உருவாயிருக்கு அந்த அவங்க வாங்கியிருக்கவங்களோட அவங்களோட அந்த மெத்தட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாங்க மேம். மற்ற வந்து அன்அத்தரைஸ்டாக யாருமே அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதாக கொண்டு வந்திருக்காங்க. அதே லெவலில் நம்ம எக்ஸ்போர்ட் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அந்த பொருளுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மேம். மேம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மேம், கொடைக்கானல் மலைப்பூண்டு, மதுரை மல்லி. தமிழ்நாடோட ஆனுவல் ரெயின்ஃபால் 950. உங்கள் ஊரோடு 954.
அக்ரோ கிளைமேடிக் ஜோன்ஸில் அரியலூர் எந்த இதில் வரும்? காவேரி டெல்டா சொன்னாங்க. காவேரி டெல்டா சொன்ன டெல்டா சொன்னாங்க டெல்டா சொன்னால் ஒரு ஆறுலேருந்து எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் அந்த ஆறு மூலமாக நீர்ப்பாசனம் வந்து பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யப்படுதோ அதுதான் வந்து டெல்டா மாவட்டம். எந்தெந்த மாவட்டத்தை டெல்டா மாவட்டம்னு சொல்லுவாங்க? திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், அரியலூர். அதனால வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது அந்த மாதிரியான மற்ற கார்பரேட்ஸ் எல்லாமே உள்ள வராம அவங்கள வந்து அக்ரிகல்ச்சருக்காக ப்ரொடெக்ட் பண்றாங்க. ரவை ப்ரோக்ராம் போனீங்கல்ல, அங்க இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட இண்டிஜினியஸ் பிராக்டிசஸ் என்னென்ன? ஏன் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்காக வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காங்க மேம். அப்புறம் நம்மளோட ஃபீல்டில் வந்து எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணலாம், இப்போ நம்ம ஃபென்சிங்லாம் வந்து நம்ம மரத்தை வச்சே வந்து பயோ ஃபென்சிங் மாதிரி பண்ணுறதுக்காக சின்ன சின்ன இடத்த கூட நம்ம வந்து ப்ரொடக்டிவாக மாற்றலாம், அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராக்டிஸ் வந்து கற்றுக்கணும். கவர்மெண்ட்டோட சப்சிடிஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு போய் சேருதா? நிறைய வந்து சேருது மேம். அந்த ஏஓ வந்து அவங்க நல்லா இன்னும் இப்போ ப்ராக்டிக்கலாக இறங்கி நல்லா பண்ணாங்கன்னா அவங்க நல்லாவே வந்து இருக்குங்க. இப்போ ஏஓ டியூட்டிஸ் என்னென்ன? ஏஓ டியூட்டிஸ் வந்து அவங்களோட ஸ்கீம்ஸை வந்து அவங்களோட பிளாக் லெவலில் மக்களுக்கு எல்லாமே வந்து கொண்டு போகிறதுக்காக மேம். அப்போ என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஒரு கேம்பெயின், ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் போட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது நான் வந்து அவங்க சொல்கிறது. அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது புதுசாக டெக்னாலஜி வந்துச்சுன்னா அதை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் டெக்னாலஜி இருக்குது, நீங்கள் பின் பண்ணுறங்க, இதனால் நிறைய வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு வந்து அவங்களுக்கு சொல்லலாம் மேம். அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சருக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். உங்களோட ரோல் மாடல்? ரோல் மாடல் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அவருக்குங்க. இதனால் அவங்க திரைப்படை பாணியிலேருந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணாக எல்லா தமிழகத்தையே வந்து ஆண்டிருக்காங்க மேம். ஒரு அதனால் வந்து அவங்க ரொம்ப பிடிக்கும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, தைரியமாக இருக்கணும், எல்லோரும் முன்னாடியுமே வந்து நம்ம எது எதுக்குமே கீழே இல்லை, நம்ம எல்லா துறையிலையுமே நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் மேம். சோலார் பம்ப்ஸ் பற்றி ஃப்ரீ பவர் கொடுக்குறாங்க இல்லையா, அதே இதை கனெக்ட் பண்ணி சொல்லுங்கள். எங்கள் இடத்துல இது வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதில் இருக்க பிரச்சனைகள் என்ன? சப்சிடைஸ்டு பவர் எலக்ட்ரிசிட்டி. சோலார் பம்ப் செட் மின்சாரத்துக்கு இல்லாமல் சோலார்லேருந்து உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை வச்சு அவங்க அதாவது மின்சாரம் உற்பத்தி பண்ணி அதுலேருந்து வந்து இப்போ கிணத்துலேருந்து நீர் இறைச்சி அந்த மாதிரி எடுக்கலாம் மேம். இப்போ அதனால 70% சப்சிடி கொடுத்துருக்காங்க மேம். இப்போ அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நம்ம சோலார் பம்பை வச்சு யூஸ் பண்ணுறதுனால நம்ம பகலில் வந்து நிறைய அதோட தண்ணி இறைச்சி அதோட பண்ணிக்கலாம் மேம். இப்போ இரவு நேரத்தில் அதால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் மேம். என்னோட தான் ஹாபி ரீடிங் புக்ஸ்ன்னு போட்டிருக்கீங்க, திருக்குறள் படிச்சிருப்பீங்க. உழுதுங்கிற அதிகாரத்திலேருந்து ஒரு குரல் சொல். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் எல்லாம் பின் உழுதுண்டு பின் செல்வார். வேற என்ன புக்ஸ் எல்லாம் படிப்பீங்க? ஆமாம், செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், ஃபிக்ஷன், சுஜாதாவோட புக்ஸ் வந்து படிப்பாங்க. இந்த சீக்ரெட், பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதெல்லாம் நான் பேர் ராபின். சப்கான்ஷியஸ் பவர் மைண்டோட ஜோசப் மார்ஃபி. சீக்ரெட் கிரேடிங் சொன்னா ரொம்ப தரமா, நம்ம சொல்ல போற பேர் கூட ஆத்தர் பேராச்சு தெரிஞ்சிருக்கணும். நிறைய சம்பவங்கள் சொல்லியிருப்பாங்க, அதையே கனெக்ட் பண்ணி கேட்பாங்க. சோ புக் ரீடிங் சொன்னா இல்லனா இப்போதான் ஸ்டார்டர் ரீடிங் சொன்னா கூட ஓகே, கொஞ்சம் ஓரளவுக்கு நான் சொல்லுங்க. எப்படி பண்ணீங்கன்னு ஃபீல் பண்றீங்க நீங்க? நான் இன்னும் நல்லா பேசிருக்கலாம்னு தோணுச்சு.
தெரிஞ்ச விஷயம் சொல்லாம இருந்தீங்களா? தெரிஞ்ச விஷயங்கள் இங்க சொல்ல முடியாம இருந்ததா? பயப்பட்டு சொல்ல முடியாம இருந்ததா? சில இடத்துல அப்படி இருந்துச்சு, கொஞ்சம் பயம் வந்து வெளியே தெரியுது. எல்லாருக்கும் இருக்கும் பயம், ஆனா அதை வெளியே தெரிஞ்சுக்காம தெரியாம இருக்கு. கரெக்ட், உங்களுக்கே வருது, அதனால அதை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படிங்கிறப்ப பயம் கொஞ்சம் தெரியாது, பிளஸ் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீஷன் வந்து கரெக்டா கம்ப்ளீட் ஆகல. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையுமே கொஞ்சம் டவுட்டாவே சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க கரெக்டா சொன்னாலும் அதையே கொஞ்சம் எங்களை பார்த்து நாங்க ஒரு தலையாட்டினா நீங்க ஓகே அப்படின்னு சொல்லி நீங்க நிப்பாட்டிருந்தீங்க. லைக் இல்ல, நம்மளே கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நீங்களே கொஞ்சம் யோசிக்கிறீங்க. அந்த ஒரு திருக்குறள் சொன்னீங்க, அது தப்பா சொன்னீங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு, அந்த மிஸ்டேக் நீங்களே காட்டி கொடுத்துட்டீங்க. திருக்குறள் தெரியாதவங்களுக்கு கூட அது மிஸ்டேக்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அது மாதிரி காமிச்சுக்காருங்க. இந்த சார் மேம் வந்து ஒரு சென்டென்ஸ்க்கு ரெண்டு தடவை யூஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் குறைச்சி. நீங்க உங்க செல்ஃப் இன்ட்ரோல இருந்தே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரூட்டா போட்டு, அதாவது நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க செல்ஃப் இன்ட்ரோலனா, அந்த ஒரு அதுல ஒரு ஊர் பேர் வருதுன்னா அந்த ஊர் பத்தி அப்படி படிங்க, அப்படி ஒன்னொன்னா பாருங்க. நீங்க சொல்ற ஆன்சர்ல இருந்தே உங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் கிடைக்கும். நான் அதுல என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க ஜென்ரல், அப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுனா க்வெஸ்சன் நீங்க சொல்றதுல இருந்தே தான் அடுத்து அதுல இருந்து தான் அப்படியே சப்சீக்வன் க்வெஸ்சன்ஸ் வரும். அதனால அதையே நீங்க சொல்லி பார்த்து சிஎஸ்கே அந்த லெவலுக்கு கூட அவங்க கேட்பாங்க. சிமெண்டோட காம்போசிஷன், கெமிக்கல் காம்போசிஷன்ல இருந்து எல்லாத்தையுமே சிமெண்டோட கெமிக்கல் காம்போசிஷன் அதான். அப்படி இங்க கூட ஜம்ப் பண்ணலாம், ஐபிஎல் ஸ்போர்ட்ஸ் அப்படி ஜம்ப் பண்ணிடுவாங்க. யோசிங்க, ஸ்பான்சரா இருக்கிறதுனால புரியுது. சிமெண்ட் அதை பத்தி நல்லா படிக்கணும். இண்டஸ்ட்ரீஸ் அந்த இது உங்க ஊர்ல இருக்கிற ராம்கோ எல்லாம் அந்த ஃபீல்ட்ல வந்து திரும்ப ரீகெயின் பண்றாங்க. அந்த மாதிரிப்பட்ட திரும்பவும் அதுல மரம் எல்லாம் நட்டு அந்த குவாரிகளையே திரும்ப வந்து ஒவ்வொரு சிமெண்ட் கம்பெனியும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க போயிருக்கீங்களா? நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? உள்ள போனது இல்லை. ஏன் போனது இல்லை? உங்க ஊரு தானே? இல்ல கேப்பாங்க, இதேதான் கேப்பாங்க. ஆமா, எங்கெங்கயோ டூர் போயிருப்போம், இங்க பக்கத்து ஊர்ல ஊர்ல சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ஏன் பார்த்தது இல்லை கேப்பாங்க. சோ அந்த process பாத்துக்கோங்க, முன்னா போயிருக்கறதா பாருங்க, போயிட்டு வாங்க. போனா அதெல்லாம் தெரியும். ஒரு போனா நமக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். அத கேட்டு சொல்றத விட பார்த்தோம்னா ஈஸியா தெரியும். கண்டிப்பா போங்க. பக்கத்துல உள்ளது இந்த நாள் அதை கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு உங்க ஊர்ல ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, அதுக்கே நீங்க போனது இல்லை அப்படிங்கிறது போனதுன்னு சொல்லுங்க. பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அது மாதிரி தெரிஞ்சதையே டவுட்டா சொல்லாதீங்க. நல்லா பண்றீங்க, கொஞ்சம் கூட ப்ரிபரேஷன் இருக்கு. பயமுறுத்துறதுக்காக சொல்லல, ப்ரிப்பேர் இப்ப பண்ணீங்கன்னா நீங்க இன்னுமே தெளிவா சொல்லலாம் இருக்காங்க. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.